ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேன்வானா என்ல என்னன்று நேற்று பார்த்தோம். இன்றைக்கி கேன்வாடில் க்யூஆர் கோடு எப்படி வந்து கேன்வா வச்சு டிசைன் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இது ஈஸி மெத்தட். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்தும் நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. கேன்வாலேயே ஆல்ரெடி ப்ரீசெட்டட். இது வந்து மோர் அட்வான்டேஜ் உங்களுக்கு. பட் இதில் என்னென்னா, உங்களோட லிங்கை மட்டும்தான் நீங்கள் வந்து க்யூஆர் கோடாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு கேன்வா வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டட் டிசைன்ன்ட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, க்ரியேட்டட் டிசைன்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டேரெக்டாக நம்ம வந்து க்யூஆர் கோட் டிசைன் பண்ண முடியாது. இதில் வந்து போஸ்டர் ரெண்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த போஸ்டர் செக்ஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த செக்ஷனில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபோட்டோஸ்ன்றதில் போய்ட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன பேக்ரவுண்டுன்றது நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒயிட் எடுத்துக்கிறேன், அதை வந்து எலாபரேட் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு அந்த ஒயிட் பிடிக்கல அப்படின்னா, வேறு ஏதாச்சும் நீங்கள் இதை டெலிட் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை வெளில எக்ஸ்சேஞ்சாக கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு பதிலாக இப்போ நான் எல்லோன்ட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து அதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டேன். ஓகே, இது ஈக்குவல் டு ஃபோட்டோஷாப் மாதிரி தான். ஓகே, அடுத்து கீழே போனீங்கன்னா, மோரில் போனீங்கன்னா க்யூஆர் கோடுன்ட்டு இருக்கும். அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது என்னோடய ப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த ப்ளாகோட லிங்க்கை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளாக்குள்ளே போயிட்டு வியூ ப்ளாக்ன்றதில் போனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ப்ளாகோட லிங்க்கு கிடச்சிரும். இப்போ அந்த லிங்க்கை நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 or 2 seconds எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, க்யூஆர் கோடை டிசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, பாருங்கள் நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் கோடுன்னு சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா, கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு ஏற்ற சைஸை வந்து நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணும்போது, ஒரு கார்டாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க, அந்த ஈவெண்ட்டு வரவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டை வந்து நான் இதை கொடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அது கீழே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்கேன் தி க்யூஆர் கோட் ஃபார் பிளாகர் அண்ட் நீங்கள் கொடுத்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சிம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா, என் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஓகே, அதில் நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நமக்கு ஏற்ற கலர்ஸ் மாற்றிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற டிசைன்ஸ், ஃபான்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேர்டில் எக்ஸல் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே இதில் பண்ணலாம். ஓகே, இது நமக்கேற்ற மாதிரி. இன்கேஸ் எனக்கு ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு அதில் நானாக கஸ்டம் டிசைனாக நான் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த கஸ்டம் டிசைனை வந்து நான் டிசைன் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கலர் மாற்றிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமாக டிசைன் பண்ணி. இப்போ எனக்கு ரெண்டுமே வேணாம். ஓகே, ஏன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு எனக்கு இது நல்லா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய டிசைனில் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கேற்ற மாதிரினா டாப்பில் போயிட்டோம்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் எடிங்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் தி க்யூஆர் கோட் ஓகே ஃபார் பிளாகிங் ஆர் பிளாகர் அன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அலைன் பண்ணும்போது இது சென்டர் அலைனாக தான் இருக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் அதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்னோடய ஃபாண்ட்டை வந்து அலைன் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு நிறைய பேர் கேட்பேன், இது மொக்கையாக இருக்கே, இன்கேஸ் எனக்கு வந்து டிசைனாக வேணும் ஃபாண்ட்டுன்னும் போது, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் நிறைய டிசைன் கொடுத்துருந்தேன், நான் ஒரு டிசைன் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இன்னொரு கேட்பாங்க, பார்க்க மொட்டையாக இருக்குது, எம்டியாக இருக்குது, இதை ஃபில்அப் பண்ணுற பாருன்னா, க்யூஆர் கோடை பெருசாக எலாபரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட டிசைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்பீட்டாக க்யூட்டாக வந்து ஒரு க்யூஆர் கோட் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதை PDFஆகவும் கன்வெர்ட் பண்ணலாம், JPGயாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ரோ இருக்குது. ப்ரோ வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு யாருக்கு வேணால் ஷேரும் பண்ணலாம். ஓகே, இல்லை அண்டூ ரீடூ ரீசைஸ் எல்லா ஆப்ஷனுமே உண்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து JPGயாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இன்கேஸ் அவங்க ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தால் PDFஆக எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் ஃபோட்டோவாக இருந்தோம், நான் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன்னா JPGயாக கன்வெர்ட் பண்ணி நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி முடிச்சு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி ஆகும் பண்ணால், ஆல்ரெடி ப்ரீசெட்டட் சைஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் பெஸ்ட் சிம்பிள் டெக்னிக் டு டிசைன் ஏ க்யூஆர் கோட் யூஸிங் கேன்வா. ஓகே, தேங்க்யூ.